நம்முடைய தலைவரை நீக்கியவுடன் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எழுச்சியோடு அங்கங்க பகுதியிலே கமிட்டிகளை போட்டு கூட்டங்களை போட்டு கட்சியை தொடங்குங்கள், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களே கட்சியை தொடங்குங்கள், திமுக விட்டு வெளியே வாருங்கள், கட்சியை தொடங்குங்கள் என்று சொன்னதன் காரணமாக எங்க அண்ணா திமுக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினார். அதனுடைய வரலாற்றை எனக்கு முன் பேசுகிறவர்கள் தான் பல்வேறு அவர்களுக்கு தகுந்த பாணியிலே பல்வேறு கருத்துக்களை கடந்து வந்த இந்த 52 ஆண்டு கால இந்த கட்சியினுடைய வரலாற்றை இங்கு போரிட்டு காட்டியிருக்கிறார்கள். எந்த அளவில் கடந்த காலங்களில் எதனால் தலைவர் அவர்கள் கட்சியை தொடங்கினார், கட்சியை தொடங்கிய நோக்கங்கள் என்ன, இன்றுவரை கட்சியை தொடங்கி 52 ஆண்டு கால சாதனைகளை எல்லாம் இங்கு போரிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆக இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை 52வது ஆண்டு விழா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விழா 52வது சிறப்பை இங்கு மக்களுக்கு மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்தி மக்களுக்கு கொண்டாடக்கூடிய வகையில் எழுச்சியோடு மரியாதைக்குரிய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் என் அமைச்சர் எஸ் என் எஸ் வனராஜ் அவர்கள் குக்கிராமம் இருந்தாலும் கிராமத்திலே ஒரு எழுச்சியான இந்த பொதுக்கூட்டத்தை இங்கு ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த பல்வேறு சிறப்புகளை மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நல்ல சாதனைகளை சொன்னார்கள். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களுடைய கடந்த காலங்களிலே அவர் செய்ததெல்லாம் சுட்டிக்காட்டினார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய இயக்கத்தை பற்றி சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அண்ணா அவர்கள் தொடங்கிய காலத்தில் பல்வேறு கொள்கைகளை முன்னிறுத்தினார்கள். நான் ரொம்ப விரிவா பேசுறேன், சுருக்கமா சொல்றேன். அண்ணா அவர்கள் கட்சியை தொடங்கினார், கொள்கையை முன்னிறுத்தினார். பிறகு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவோடு சேர்ந்தார். அண்ணாவோடு சேர்ந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் வித்திட்ட அந்த கொள்கையெல்லாம் நாட்டு மக்களிடத்திலே நாடகத்திலும் பொதுக்கூட்டங்களிலும் மக்கள் மத்தியிலே எடுத்துச் சென்றதன் காரணமாக தான் திமுக வளர்ச்சி அடைந்தது, ஆட்சிக்கு வர முடிந்தது. பேரறிஞர் அண்ணா அவர்களும் ஆட்சிக்கு வர முடிந்தது. இருங்க அப்புறம் பேசுங்க, கொஞ்ச நேரம் ரொம்ப செலவு பண்ணி மன்றாஜி வேற லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்கிறார். கொஞ்சம் ஏன்னா நீங்க வேற தனித்தனியா ஒரு கூட்டத்தை நடத்துறீங்க, அவங்க என்ன நினைக்கிறாரு, ஏதோ ஒரு செய்தியை நம்ம என்ன செய்தியை சொல்றோம், ஏன்னா தேர்தல் வர இருக்குது. இன்னமும் மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த ஆட்சியை மக்கள் நம்பி இருக்காங்க. ஆக அந்த நம்பிக்கை எந்த அளவுல நம்புறீங்க, ஏமாந்து இருக்கிறீங்கன்றதை உங்களுக்கு சொல்றதுக்கு தான் இந்த கூட்டமே. கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் கவனிங்க, என்னன்னு 10 நிமிஷம் கவனிங்க, கூட்டத்துடைய சிறப்பை பார்க்க வேண்டும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கே காரணம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், இது வரலாறு. பிறகு அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு கருணாநிதிக்கு பிறகு மீண்டும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள்லாம் அண்ணா அவர்களும் கருணாநிதி அவர்கள்லாம் வந்தது கூட புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆதரவோடு தான் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஆனால் கருணாநிதி கூட கொள்கையை பின்பற்றவில்லை, அண்ணா வகுத்து கொடுத்த கொள்கையை பின்பற்றிய தலைவன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அண்ணாவுக்கு வகுத்து கொடுத்த காரணங்கள் உண்டு, உதாரணங்கள் உண்டு. காங்கிரஸை எதிர்த்துதான் அண்ணா அவர்கள் திமுகவை தமிழகத்திலே தொடங்கினார். மிட்டா மிராசுகள், நிலச்சுவாதிகள், ஆலை அதிபர்கள், பஸ் முதலாளிகள், பெரும் பணக்காரர்கள் தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் காங்கிரசார்கள். ஆக இவர்களுக்கு அடிமட்டத்தில் உங்களை போன்றிருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கஷ்டங்கள் தெரியாது. ஆக ஒரு சாதாரண சாமானியன் எளியவன் ஆட்சிக்கு வந்தால்தான் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்று காங்கிரசுக்கு எதிர்ப்பாக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் திமுக. ஆனா கருணாநிதி என்ன பண்ணார், 1980 யாரை எதிர்த்து கட்சியை தொடங்கி ஒரு கொள்கையை முன்னிறுத்தினார். காங்கிரஸை எதிர்த்துதான் கட்சியை தொடங்கினோம். ஆனா 1980 நேருவின் மரலே வருக மிசால அடிப்பட்டு உதப்பட்ட சிறைச்சாலையில் இருந்தாங்க. அதையும் தாண்டி நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று மீண்டும் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கூட்டணி அமைத்தவர், அண்ணாவுக்கு துரோகம் செய்தவர், அண்ணாவுடைய கொள்கைகளை காற்றில் பறக்க விட்டார்.
அக அண்ணா வகுத்து கொடுத்த அந்த கொள்கை எங்கே சென்றது? காங்கிரஸை எதிர்த்தது எங்கே? மீண்டும் காங்கிரஸை கொண்டு வந்தது தமிழ்நாட்டிலே கருணாநிதி அவர்கள். அவர் தான் எடுத்திருந்தார். இன்னைக்கு சொல்றார், பாதம் தாண்டி கொண்டிருக்கின்றார் அதிமுகவினர், பிஜேபி பாதம் தாண்டி கொண்டிருக்கின்றார் என்று சொல்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களே, பின்னோக்கி பாருங்கள், நீங்கள் அண்ணா வகுத்து கொடுத்த கொள்கைக்கு என்ன செய்திருக்கின்றீர்கள்? காங்கிரசை முறியடிக்க வேண்டும் என்பது அண்ணாவுடைய கொள்கை, ஆனால் காங்கிரசை மீண்டும் கொண்டு வந்தீர்கள். அதேதான் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல மீண்டும் தமிழ்நாட்டில் பிஜேபியை தமிழ்நாட்டுக்கு அடையாளம் காட்டியது நீங்கள், உங்க அப்பாவுடைய கடந்த கால வரலாறை பார்க்க வேண்டும். ஆட்சி பொறுப்பு என்றால் அவர்கள் பத்து, அதாவது பதவிக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். இதில் பொறுத்திருந்து பாருங்கள், அடுத்து மீண்டும் பிஜேபி ஆட்சி. ஆக இவர்களுக்கு என்று ஒரு கொள்கை கிடையாது. கொள்கையை எடுத்துக் கொடுத்தார் அண்ணா அவர்கள், வாரிசு அரசியலை கொண்டு வரக்கூடாது என்று சொன்னார். வாரிசு அரசியலை நீங்கள் அரசியலை கொண்டு வரக்கூடாது என்றால் என்ன நடக்கிறது என்று எனக்கு மொத்த குடும்பத்தில் மருமக இவங்க தான் இந்த நாட்டையே ஆழ்ந்து நிற்கிறாங்க, கட்சியையும் ஆட்சியை வழிநடத்தி நிற்கிறாங்க. அண்ணா சொன்னாரோ அதையெல்லாம் இன்னைக்கு இவங்க செஞ்சு நிற்காங்க. ஆனா மக்கள் அதை ஏமாந்து நிற்காங்க. ஏமாறல, மக்கள் சொல்லின அந்த கவர்ச்சிகரமான பேச்சுக்கு அடிமையாக அந்த பேச்சுக்கு கவர் தப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் தான் கவர்ந்துடுறாங்க. 520 வாக்குறுதியை கொடுத்தாங்க தேர்தல் நேரத்தில். பிரசாந்த் கிஷோர் என்று சொல்லக்கூடிய வடநாட்டில் இருந்து ஒருத்தர் கூட்டு வந்து, ஏஜென்ட்டை கூட்டு வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் நேரத்தில் சொல்றாங்க, எனக்கு நீங்க உதவி பண்ணும், நாங்க ஆட்சிக்கு வரணும்னு கேட்கிறாங்க. அதுக்கு சொல்றாரு பிரசாந்த் கிஷோர், சொல்றாரு ஐயா ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் எடப்பாடியார் ஆட்சி நடக்கிறது, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள், நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எடப்பாடியார் பக்கம் இருக்கின்றார்கள், எடப்பாடியாருக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். ஆக நீங்கள் அடுத்த வர தேர்தலை வெற்றி பெற முடியாது என்று சொல்கிறார். அதற்கு ஸ்டாலின் சொல்கிறார், என்ன செய்வது என்று சொல்கிறார், நான் என்னவெல்லாம் எழுதி கொடுக்கிறனோ அத்தனையும் தேர்தல் பிரச்சாரத்திலே போய் நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் என்று 520 வாக்குறுதிகளை பிரசாந்த் கிஷோர் எழுதி கொடுத்த வாக்குறுதிகளை தேர்தலிலே பிரச்சாரம் செய்ததன் காரணமாக, பொய்யான அந்த வாக்குறுதிகளை மக்கள் மத்தியிலே பதித்ததன் காரணமாக இவர்கள் கால சூழ்நிலை சமயம் சந்தர்ப்பத்தினால் ஆட்சி கொண்டிருக்கின்றீர்கள். இவருடைய கொள்கைகளை எந்த அடிப்படையிலே இவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். எதையுமே சொன்னதை செய்ய முடியாது. கடந்த காலத்திலே அவருடைய தந்தையார் கருணாநிதி அவர்கள் 2006 ஆட்சிக்கு வரும்போது, நான் 2 ஏக்கர் நிலம் தருகிறேன் என்று பொய்யை சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தார். கொடுக்க முடிந்ததா? இன்னைக்கு 520 வாக்குறுதியை கொடுத்துட்டு நான் எல்லா வாக்குறுதியும் 99% வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கேன். எதை சொல்ற நீ? எந்த வாக்குறுதியை சொல்ற? எப்படி நிறைவேற்ற சொல்ற? அத்தனை பேசும்போது சொன்னார்களே, ஒவ்வொரு வாக்குறுதியும் இதை போன்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றாய், தேர்தலை நீ கொடுத்ததை தான் நாங்கள் கேட்கிறோம், நீ சொன்னதை தான் நாங்கள் கேட்கிறோம், செய்து கொடு, எங்க மக்களுக்கு நீங்கள் சொல்லி செய்து கொடுங்கள், சொன்னதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், தாய்மார்களுக்கு நிறைவேற்றுங்கள், அதைதான் கேட்கிறார்கள். நீ 99% எப்படி நிறைவேற்ற முடியும்? இங்கு மக்கள் எல்லாம் விழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நல்லா மக்களுக்கு தெரியுது என்ன நடக்க தெரிந்து. நீ கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நம்பி ஓட்டா போட்டாங்க, 30 மாச காலம் ஆகி போச்சு, நீ ஆட்சிக்கு வந்து என்ன சாதிச்சிருக்க, என்ன சாதனை பண்ணிருக்க? எல்லாம் என்ன வந்து பாராட்டுறாங்க, ஸ்டாலின் அரசாங்கத்தை பாராட்டுகிறார்கள். தேசிய அளவில், இந்திய அளவில் தமிழ்நாடு ஒரு வளர்ந்த, ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது பாராட்டுகிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார். அவர் தனக்குத்தானே தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார். எதை சுட்டி காட்டி என்று எனக்கு தெரியவில்லை. மக்கள் இன்றைக்கு விழுந்து போய் நிற்கிறார்கள். எதிர்ப்பு, மக்கள் மத்தியிலே பல்வேறு எதிர்ப்புகள் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றன. அவருக்கு தெரிகிறதா தெரியவில்லையா என்று தெரியவில்லை. நீ தேர்தல் நேரத்தில் சொன்னதை தான், விலைவாசியை கட்டுப்படுத்துவேன் நான் ஆட்சிக்கு வந்தால் என்று முடிந்ததா?
கொலைவாசியை கட்டுப்படுத்த முடிந்ததா? பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள், நீட் தேர்வு ரெட்டு, கல்விக்கடன் எல்லாம் இன்னைக்கு போய் பேங்க்ல லோன் வாங்கிக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு எல்லாம் பேங்க்ல லோன் வாங்கியிருக்கோம். நான் அத்தனையும் தள்ளுபடி செய்யறேன்னு சொன்னேன், எல்லாம் ஏமாந்தாங்க, ஓட்டா போட்டாங்க. நீ கல்விக்கடன் ரத்து செய்ய முடிஞ்சுதா? நெகக்கடன் தள்ளுபடி என்ன, விவசாய கடன் தள்ளுபடி என்ன, எதையுமே செய்ய முடியல. புரட்சி தள்ளுபடி அம்மாவுடைய ஆட்சி காலங்கள் விவசாய கடன் தள்ளுபடி, நெகக்கடன் தள்ளுபடி, எந்த விலை அதுக்கு கண்டிஷனும் இல்லை. கண்டிஷன் இல்லாம எல்லாம் தள்ளுபடி பண்ண, நீ விவசாய கடன் எல்லாத்துக்கும் இன்னைக்கு கண்டிஷன் போட்ட, விலைவாசி மலமலன்னு உயர்ந்து போச்சு, மின்சார கட்டணம் பல மடங்கு ஏறி போச்சு. மின்சார கட்டணம் நீ சொன்ன, நீ ஆட்சியில் எதிர்கட்சியா இருக்கும்போது எத்தனை போராட்டங்கள் மின்சார கட்டணம் உயர்த்தக்கூடாது என்று எடப்பாடியார் மின்சார கட்டணத்தை உயர்த்தவில்லை. ஆனால் நீ ஆட்சிக்கு வந்து எத்தனை மணி மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கின்றாய்? பல மடங்கு உயர்ந்து விட்டது. சொத்து வரி பல மடங்கு உயர்ந்து விட்டது. பால் விலை 8 முறை ஏற்றிருக்காங்க. 30 மாத காலத்துல 8 முறை பால் விலையை மட்டும் ஏற்றிருக்க, பஸ் கட்டணத்தை உயர்த்திருக்க, எதை நீங்க வந்து செஞ்சிருக்கு? எல்லாம் இப்படி நீங்க சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, எதையுமே சாதிக்க முடியல. பொங்கல் நேரத்தில் 2500 ரூபாய் கொடுத்தார் எடப்பாடியார். நீ 2500 ரூபாய் கொடுத்ததுக்கு குற்றம் குறை சொன்ன, 2500 போதாதுன்னு சொன்ன. எடப்பாடியார் சொன்னார், நான் கொரோனா காலத்தில் கூட நிதி உதவியை கொடு, மக்களுக்கு நிதி உதவி செய்திருக்கின்றோம், அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற அந்த மளிகை பொருளை கொடுத்திருக்கின்றோம், மக்களை காப்பாற்ற கொடிய நோயிலிருந்து காப்பாற்றி இருக்கின்றோம், ஆக இந்த 2500 கடைசி பொங்கலிலே கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். இல்லை இது போதாது, 5000 கொடுக்க வேண்டும் என்று நீ எதிர்கட்சியாக இருந்த போது சொன்ன இல்லையா? ஆட்சிக்கு வந்த 5000 கொடுத்திருக்கணும், இல்ல கொடுக்க முடிஞ்சதா? எதையுமே செய்ய முடியல, விலைவாசியை கட்டுப்படுத்த முடியல. தமிழ்நாட்டுடைய கடன் பல, அதாவது கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்க, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. நீ எந்த அளவுல நீ ஆட்சி செஞ்சுன்னு இருக்க? சரி, இதெல்லாம் போச்சு, அம்மாவுடைய திட்டங்கள் என்னாச்சு? அம்மா கொடுத்த திட்டங்கள் எங்க? தாலிக்கு தங்கத்தை கொடுத்தாங்க, திருமண உதவித்தொகை கொடுத்தாங்க, படிக்கிற பிள்ளைங்க லேப்டாப் கொடுத்தாங்க, கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க, கிராமப்புறத்தில் ஆடு மாடுகளை கொடுத்தாங்க, பசுமை வீடுகளை கொடுத்தாங்க, கல்வி உதவித்தொகை கொடுத்தாங்க, எல்லாத்தையும் நிறுத்திட்ட, மினி கிளினிக்கை நிறுத்திட்ட, இப்படி எல்லாத்தையும் நிறுத்தினா வந்து நிற்க சாதிக்க முடியல. பெண்களுக்கு சொன்ன 100 நாள் வேலையை 150 நாள் நான் பண்ணுவேன் ஆட்சிக்கு வந்தான்னு சொன்னேன். எவ்வளோ? 100 நாள் வேலை 150 நாள் சொன்னேன். அந்த 150 நாள் 100 நாள் வேலையை உன்னால சரியா கொடுக்க முடியுதா? கிராமத்துல 10 நாள் 15 நாள் வேலை கொடுத்துட்டு திருமணம் 5 மாசம் ஆகுதான் வேலை மறுபடியும் அந்த பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு. அது 3 மாசம் 4 மாசம் நிலுவையில இருக்கு. பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 100 நாள் வேலை திட்டத்துல கொடுக்க வேண்டிய அவங்களுடைய கூலி பணம், அவர் கொடுக்க வேண்டிய நிதி இன்னும் நிலுவையில இருக்கு. ஆக சாதிக்க முடியல, உன்னால் நடத்த முடியல, அரசாங்கத்தை நடத்த முடியல, கேவலமா இருக்கு. கேஸ் விலை மலமல்ல, கேஸ் விலை வர ஏறினே போகுது, கேஸ் விலையை கட்டுப்படுத்த முடியல. மானியம் கொடுக்கறேன், மானியத்தை கொடுக்கலன்னா போயிருப்போது. விலைவாசியை கட்டுப்படுத்து, விலைவாசியை கட்டுப்படுத்து, அதை கட்டுப்படுத்த முடியல. டாஸ்மாக் கடை, டாஸ்மாக் கடைங்க ரேட் இன்னைக்கு டாஸ்மாக் மதுமணக் கடை அம்மாவுடைய ஆட்சியில், எடப்பாடியாருடைய ஆட்சியில 60 ரூபாய் 70 ரூபாய் இருந்துச்சு. அம்மாவுடைய ஆட்சியில் எவ்வளவு? 60 ரூபாய் 70 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு ஸ்டாலின் டாஸ்மாக் மதுமணத்தில் விட ஒரு கோட்டு விலை 150 ரூபாய். அப்ப எவ்வளவு ஏறிக்குது? 80 ரூபாய் அடிஷனல் கூடுதலா ஏறி இருக்கு. ஆக 150 ரூபாய் ஆகி ஒரு நாளைக்கு 80 ரூபாய், ஒரு நாளைக்கு 80 ரூபாய். ஒரு நாங்க நம்ம ஆண்கள் கிட்ட எல்லாம் ஒரு நாளைக்கு 80 ரூபாய் டாஸ்மாக் கடையில கூடுதலா வாங்கி ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆகுதுன்னா 2400 ரூபாய். ஒரு நாளைக்கு 80 ரூபாய்னா டாஸ்மாக் விலையாட்டத்தை பார்க்கணும். ஒரு நாளைக்கு 80 ரூபாய் அடிஷனலா கொடுத்து வாங்குறாங்க.
கூடுதலான அந்த விலையேற்றத்தால் 80 ரூபாய் அடிஷனல் ஆகுது. அப்போ ஒரு மாசத்துக்கு 2400 ரூபாய்ச்சு. நீ ஒரு மாசத்துக்கு 2400 எங்களை போன்ற ஆட்கள் கிட்ட, தஞ்சை சொன்னார் பாஸ்கரி என்னை போல ஆளுகிட்ட எல்லாம் நீ 2400 வாங்கி எங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற, என்கிட்ட 2400 வசூல் பண்ணி நீ 1000 என் பெண்களுக்கு கொடுக்குற, இதுதான் உன்னுடைய ஆட்சி, இதெல்லாம் உன்னுடைய ஆட்சியுடைய திறமை. யோசிக்கணும் மக்கள், யோசிக்கணும். தம்பி என்னுடைய அருமை இளவல் ராமு பேசும்போது சொன்னார், கிட்டத்தட்ட அதே போன்று மாவட்ட கழக செயலாளர் பேசும்போது சொன்னார், 1,05,00,000 பேருக்கு நிதி 1000 ரூபாய் கொடுக்கிறார். எப்ப கொடுக்கிற? இன்னும் 3 மாசத்துல தேர்தல் வர இருக்கு, இன்னும் 3 மாசத்துல தேர்தல் வர இருக்கு. ஆக தேர்தல்ல பெண்களுடைய ஓட்டை பெறுவதற்காக 30 மாசத்துக்கு அப்புறம் இப்ப வந்து பல கண்டிஷன் போட்டு, அதுக்கு பல கண்டிஷன் போட்டு வச்சுக்கிறார். அந்த கண்டிஷன் எல்லாம் தாண்டி இன்னைக்கு 30 மாசம் போட்டு 31,000 கொடுத்துக்கணும் ஒவ்வொருத்தருக்கும். ஆனா இப்ப நீ வந்து 1000 ரூபாய் கொடுக்குறன்ற, அதுவும் சொன்னார் பேசும்போது, முன்கூட்டியே கொடுத்திருந்த அந்த முதியோர் பெண்களுக்கு கொடுத்திருந்த 67,00,000 பேர், 67,00,000 பேர் முன்னாடியே நம்ம அம்மாவுடைய ஆட்சியில கொடுத்திருந்தது, எடப்பாடியுடைய ஆட்சியில கொடுத்திருந்த 67,00,000 பேர் மீத இருக்கிறவங்க தான் இவங்க கொடுத்திருக்காங்க. இது நாங்க சொல்லுல, நீங்க கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பிஓ கேளுங்க, ஆர்ஐயை கேளுங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க எப்படி இவங்க இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு. இதெல்லாம் முன்கூட்டிய அம்மா அவர்கள் கொடுத்திருந்ததும் எடப்பாடியார் கொடுத்ததெல்லாம் இவங்க கணக்குல கொண்டுட்டாங்க. இன்னைக்கு எல்லா பகுதியிலும் பார்த்தா எனக்கு வரல, உனக்கு வரல, எனக்கு வரலன்றாங்க. எப்படி வரும்? இவங்க திமுகக்கார பார்த்து பார்த்து கொடுக்குறாங்க, திமுக பார்த்து பார்த்து கொடுக்குறாங்க. அந்த அளவுல தான் இவங்களுடைய ஆட்சி. பார்க்கதான் போறாங்க மக்கள், எப்படா தேர்தல் வரும் தான் எதிர்பார்க்கிறாங்க. வரும் தேர்தல், தக்க பதிலடி கொடுப்பாங்க. உங்க பாட்சா பழிக்காது, உங்களுடைய பொய் பிரச்சாரம் எல்லாம் வருகின்ற தேர்தலில் தெரியும் எந்த அளவில் உங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்கின்றது என்பது, தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி எல்லாம். ஆக இவங்களை புரிஞ்சுக்குங்க, வலவாசியை கட்டுப்படுத்த முடியாத ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடக்கிறது. ஒரு குடும்பத்திற்காக, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராகவும் அமைச்சுரை முதலமைச்சராகவும் அதில் இருக்கக்கூடிய எம்பி ஆகவும் எம்எல்ஏக்களாகவும் சொந்த பந்தங்கள் எல்லாம் இதில் வந்து இன்னைக்கு இந்த நாட்டை சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள், இந்த நாட்டை சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள். நீ எத்தனை சூறையாடினாலும் டாஸ்மார்க்ல எவ்வளவோ வந்து கொள்ளையடிக்கிறாங்க, வேலழகன் பேசும்போது அழகா கோடிட்டு காட்டினார். நீ எவ்வளவுன கொள்ளையடி சூறையாடு, மக்களை வஞ்சிக்காதே, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடு. ஒரு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு இலாக்கா இல்லாத துறையை கொடுக்கிறாய், எதற்கு கொடுக்கிறாய்? ஒரு சிறைச்சாலையிலே ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதியாக இருப்பவர், நீதிமன்றம் சொல்கிறது, நீதிமன்றம் சொல்கிறது இதற்கு முகாந்திரம் இருக்கின்றது, இவர் குற்றவாளி என்பதற்கு முகாந்திரம் இருக்கின்ற காரணத்தினால் இவருக்கு மந்திரி பதவியிலே நீதி பதவி சரியில்லை என்று அவருக்கு அறிவுரையில் ஆலோசனை வழங்கியது நீதிமன்றம். அதையும் தாண்டி தன்னுடைய குடும்பம் எல்லாம் இதிலே மாட்டிக்கொள்வோமோ சிக்கிக்கொள்வோமோ என்கின்ற காரணத்தினால் இன்று வரை ஒரு இலாக்கா இல்லாத அமைச்சராக ஜெயிலிலே செந்தில் பாலாஜி இருக்கிறார், சிறைச்சாலையிலே. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் நீங்கள் உணர வேண்டும். விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாத ஒரு அரசாங்கம் இருக்கின்றது. பால் விலை ஏறும் போது என்ன சொன்னாரு, குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகள் குடிக்கக்கூடிய பால் விலையை ஏற்றாதே என்று எதிர்கட்சியில நீ கருப்பு சட்டை போட்டு கருப்பு கொடியை தூக்கின, ரோடு பூரா போராட்டம் நடத்தின. ஆனா நீ ஆட்சிக்கு வந்து 30 மாத காலத்துல 8 முறை பால் விலையை ஏற்றிருக்கிற நியூஸ்ல இங்க வந்து பிரஸ்ல பேப்பருக்காரங்க வந்திருக்காங்க, செய்தியாளர்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆக இப்படி ஒரு சூழ்நிலை, இந்த ஆட்சி நமக்கு தேவையா? இன்னைக்கு ஏமாத்தி மக்களை ஏமாற்றி இன்னைக்கு ஆட்சி எடுத்துக்கொண்ட மக்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப அமைதியா அழகா கேக்குறீங்க. பெண்கள் வந்து ரொம்ப நடுவா ரொம்ப வரம் பார்த்தோம், சார்ந்திருந்து நாங்க பாக்குறோம். உங்க ஆட்டம் எல்லாம் ஆளுக்கு ஒரு மீட்டிங்க போட்டு கும்பல் கும்பலா உட்காந்து தனித்தனியா பேசிருந்தவங்க பின் டிராப் சைலண்ட் ஆயிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இங்க ஒரு கூட்டம் நின்றுச்சு, அங்க ஒரு கூட்டம், அங்க ஒரு கூட்டம்,
இவங்க புள்ளிய கதைங்க போய் அத்தனை கதைய நிறுத்திட்டு இந்த கதையை கேட்டீங்க. இத கேட்டீங்க பாருங்க, நான் சொன்னதுல ஏதாவது தவறுதல் இருந்தா, நான் சொன்னதுல மாறுதல் இருந்தா நீங்க என்னாச்சுனாலும் கேட்டுக்கிறோம். இன்னைக்கு ஆட்சியாளர்கள் அந்த சூழ்நிலை என்பதை எல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் உணர வேண்டும் என்று சொல்லி, நல்ல அருமையான நிகழ்ச்சி, நல்ல கிராமப்புறத்துல ஒரு மகாபாரதம் போல, மகாபாரத கூட்டம் போல இன்னைக்கு பொதுக்கூட்டத்தை இன்னைக்கு வனராஜ் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த பேருங்கள் எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினைச்சேன். ஒன்றிய செயலாளர் சிறப்பாக சொல்லியிருக்கிற காலத்தால் பேருங்க.